ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். ஸோ டிவிஇடியை பொறுத்த வரைக்கும், ஸோ மகளை தேடி போயிட்டு இருக்க நம்ம வெற்றி ஜெயிப்பாரா இல்லை வெற்றியை தேடி போயிட்டு இருக்க அபி ஜெயிப்பாங்களா அப்படின்னு ஒரு போராட்டத்தில் தான் போயிட்டுருக்கு. யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம வெற்றி பார்த்திங்கன்னா மகளை தேடி போகிறாரு. ஸோ அது அவங்க மகள் தானான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ அவங்க போகிற இடமெல்லாம் அபியுமே வரதுனால அவங்களுக்கு லைட்டாக டவுட் வருது. ஸோ கண்மணியால் சதி திட்டத்தினால அபிக்கு நம்ம வெற்றி எங்கெங்கே போகிறாரோ அதெல்லாம் நியூஸ்மே கிடைக்குது. இந்த இடத்துல வெற்றிக்கு டவுட் வருது. ஸோ எப்படி தெரிய வரும், நம்மளோட நம்பர் வேறு யாருக்கு தெரிஞ்சிச்சுக்கு, சித்தப்பா கிட்டே ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ நம்பர் யாருக்காவது கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணிக்கு மட்டும் தான் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. பட் அந்த இடத்துல பேய் மட்டும் தான் கரெக்டாக சொல்கிறாங்க. அந்த இடத்துல கண்மணி வந்து அதையுமே வந்து கொஞ்சம் குழப்பி விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் விஜிமாக்கு வேறு கொடுத்துருந்தார் இல்லையா, ஸோ அது வேறு சந்தேகப்படுவாரோ அப்படிங்கிற மாதிரி நான் டவுட் பட்டேன். பட் ஆனால் அதை பற்றி அவர் யோசிக்கவே இல்லை. ஸோ கண்மணி பற்றி அவர் பெருசாகவும் எடுத்துக்கவே இல்லை. ஸோ கண்மணி தான் அதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு எப்போ தான் உண்மை தெரிய வரும்னே தெரியல. ஸோ இப்போ யாச்சும் வெற்றி வந்து ஸோ அவரோட மொபைலை ஆஃப் பண்ணி வச்சுட்டா இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே ஒரு ப்ராப்ளம் சொல்யூஷன் கிடைக்கும். இது வரைக்கும் ரெண்டு பேர்கிட்ட வந்து அவர் போய் கேட்டிருக்காரு. ஸோ அது மூலயமா சுழற்பாப்பா யாருங்கிறது இப்போ வரைக்கும் தெரியவில்லை. ஸோ வேறு ஏதாச்சும் ஐடியா கிடைக்குமா, இல்லை சுழற்பாப்பா அவரோட பொண்ணு தான் தெரிய வருமா, ஸோ அது மட்டும் தெரிய வராமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க ஃபேன்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஸோ அந்த டிஎன்ஏ மூலயமா கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி நிறைய ஃபேன்ஸ் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி டிஎன்ஏக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வெற்றி இன்னைக்கு எபிசோடில் பேசியிருப்பாரு. நான் மட்டும் முடிவு பண்ணக்கூடாது, அதுக்கு அபியும் ஒத்துக்கணும். ஸோ இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, அழகாக அசால்ட்டாக சொல்லிடுங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்லி அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபேன்ஸ்க்கு ஒரு ரிப்ளை கொடுத்த மாதிரி இருந்துச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஸோ அவரோட பொண்ணு சுரதான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரா இல்லை எதுவும் நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.